உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மேம், இந்த தியானம் எல்லாம் பண்றாங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் நடக்கிறதெல்லாம் அப்படியே தியானத்துல காட்டும், இவங்க அங்க இன்டிமேட் பண்ணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நிஜமா? கண்டிப்பா காட்டும். இந்த கிரவுன் சக்கரா ஓபன் ஆகணும் அப்படின்னா இதுக்கு இந்த உடம்புல இருக்க இந்த ஏழு சக்கரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த செவன் சக்கராவை ஆக்டிவேட் பண்ணா மட்டும்தான் இது பண்ண முடியும். பட் ஒரு நல்லவன் எப்போ கெட்டவனா மாறுறானோ உடனே இமீடியட்டா அவனுக்கு அது காட்டும். ஏன்னா கடவுள் வந்து இந்த பிரபஞ்சம் அவன் கூட இருக்கு, வழி நடத்துது. நான் உன்னை வழி நடத்துன நீ ஏன் இந்த கெட்டதுக்கு துணை போற அப்படின்னு உடனே அவனுக்கு அடி கொடுக்கும். ஸோ பிரபஞ்சத்தை கூட பேச முடியும் அப்படிங்கறத வந்து ஏத்துக்கு எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாயை மாதிரி இருக்கு. உண்மையிலுமே அதெல்லாம் சாத்தியமா? பிரபஞ்சத்தை கூட பேச முடியுமா? கண்டிப்பா பேச முடியும். இப்போ பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றது கடவுள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. ஸோ ஒருத்தவங்களுக்கு காசு செலவாகுது, அவங்க நிற்க மாட்டேதுன்னா அது அவங்க கர்மா சார்ந்ததாகவும் இருக்கும். இப்படிதான், நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் உனக்கு நிற்காது. இதில் டேரட் கார்டு ரீடிங் மூலயமா பணம் எப்படி சேர்ப்பறது, அந்த மாதிரி ஏதாவது பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா? ஆதன் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். நம்ம நியூஸ் சேனலில் சினிமா, ஆன்மீகம், அரசியல் சம்பந்தமான நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க டேரட் கார் ரீடிங் சாரா அவர்கள். வாருங்கள், பேசுவோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரபஞ்சம், பிரபஞ்ச ஈர்ப்பு விதி, தியானம், தேர்ட் ஐ மெடிடேஷன், இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் இப்போ நிறைய பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது எதை குறிக்குது? ஏன் திடீர் மக்கள்கிட்ட திடீர்னு இப்படி ஒரு மாற்றம்? திடீர்னு இல்லை, அதாவது இப்போ மீடியாவில் அதை பற்றி பேச ஆரம்பிச்சதில்ல, அதனால கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு வெளியே. பட் இதெல்லாம் வந்து மீடியா இல்லாத காலகட்டத்திலே இதை பற்றி நிறைய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்லாம் பேசி தான் இருந்திருக்காங்க. ஸோ அதை நோக்கி போகிறது தான் ஒன் ஆஃப் த அந்த மெடிடேஷன், லைக் யோகா, அதெல்லாம் வந்து எல்லாம் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிற ப்ராசஸ் தான் அது. ஸோ அது அப்போதுலேருந்தே இருக்குது. இப்போ மீடியான்றதுனால இப்போது கொஞ்சம் நல்ல வெளியே எக்ஸ்போஸ் ஆகுது. ஓகே ஓகே மேம். இந்த நார்மலாக இந்த தியானம் பண்ணுறது, அந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் இந்த தேர்ட் ஐ மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, என்ன மேம் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும்? தியானம்ன்றது வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் எது எதுக்கோ ஓடுறோம், எது எதுக்கோ உழைக்கிறோம். சில பேர் எதுக்கு ஓடுறோனே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து தூங்கும் போது நம்மளுக்கு உடம்புக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஆனால் ஆன்மாக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஸோ அந்த ஆன்மாக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் வந்து தியானம். ஸோ அந்த எனக்கு ரிலாக்ஸேஷன் ஆன்மா ரீதியாக கிடைச்சிருச்சு, இப்போ என் ஆன்மாக்கான தேவை என்ன, பர்பஸ் என்ன, நோக்கம் என்ன, அதை தேடுறது தான் வந்து தேர்ட் ஐ மெடிடேஷன். ஓகே. ஸோ அது செய்யும் போது நம்மளுக்கு நம்மளுடைய சோலோடைய பர்பஸ் என்ன, ஆன்மாவுடைய நோக்கம் என்ன, எதுக்காக இங்கே வந்திருக்கு, ஸோ இது இன்னும் என்னெல்லாம் பண்ண போகுது, என்ன முடியும் நம்மளால அப்படின்றத உணர்றது தான், தனித்தானே உணர்றது தான் தேர்ட் ஐ மெடிடேஷன். மேம், இந்த தியானம் எல்லாம் பண்றாங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் நடக்கிறதெல்லாம் அப்படியே தியானத்துல காட்டும், இவங்க அங்கே இன்டிமேட் பண்ணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நிஜமா? கண்டிப்பா காட்டும். அது நம்ம இந்த தேர்ட் ஐ சக்ரா வந்து தன்னைத்தானே உணர்றது. அதை தாண்டி பாத்தீங்கன்னா கிரவுன் சக்ரா. ஸோ அந்த கிரவுன் சக்ரா வந்து ஞான நிலை, முக்தி நிலை கூட சொல்லலாம். அது யார் அடைவாங்கன்னா சித்தர்கள், ரிஷிகள், ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த முக்தி நிலையை அடைஞ்சவங்களா இருப்பாங்க. கிரவுன் சக்ரா வந்து அவங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ அந்த நிலையில தன்னைத்தானே உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கிரவுன் சக்ரா நம்ம அடையும் போது மற்ற விஷயங்களையும் நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ ப்ரெடிக்டபுளாக இருக்க முடியும் நம்மளால. ஸோ ஒரு 100 வருஷம் கழிச்சு என்ன வரப்போகுது அப்படின்றதையும் சில சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிடி வச்சுட்டு போயிருக்க ரீசன் வந்து இதுதான். ஸோ இதனால தான் அவங்க அதெல்லாம் இப்போ நடக்கிறதெல்லாம் சில பேர் அப்போ சொல்லியிருப்பாங்க, அதுக்கான வழிமுறைகளையும் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு அந்த கிரவுன் சக்ரா ஓப்பன் ஆகும் போது தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அப்போ அப்போ அது இந்த கிரவுன் சக்கரா ஓப்பன் ஆகணும் அப்படின்னா இதுக்கு இந்த உடம்புல இருக்க இந்த ஏழு சக்கரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த செவன் சக்கராவை ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் இது பண்ண முடியும். ஆமாம், ஏன்னா ஏழு நிலை இருக்கு. ஸோ இப்போ எப்படி எல்கேஜிலேருந்து நம்ம வந்து ஒரு டிகிரி முடிக்கிறோம், ஆமாம், ஒரு ப்ரொஃபஷனலிஸ்டாக ஆகிறோம், அது நிலைகள் இருக்கு இல்லையா, எடுத்தோடனே அங்கே போனால் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி செவன் ஸ்டேஜ் இருக்குது. ஸோ அந்த செவன் ஸ்டேஜை வந்து நம்ம கிராஸ் பண்ணும் போது தான்
சிக்ஸ் ஸ்டேஜை கிராஸ் பண்ணி அந்த செவன்த்து போகும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு முழுமை கிடைக்கும், நம்ம அதில் மாஸ்டர் ஆக முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர்கிட்ட பேசும்போது ஃபுல்லாக நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். நெகட்டிவ் வைப்ரேஷன் நான் சொன்னது அப்படின்னா மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறது, மற்றவங்களை பார்த்து கண்ணு வைக்கிறது, அவள் கார் வாங்கிட்டா பார்த்தியா, வீடு வாங்கிட்டா பார்த்தியா, அவள் எப்படி நகை போட்டிருக்கா அப்படின்னு மற்றவங்களை பார்த்து நம்ம அங்கலாப்பு படுறது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. சில பேர் அந்த மாதிரி பண்ணுறவங்க கண்ணு நம்மளை பார்த்துச்சுனாலுமே நம்மளுக்கே அஃபெக்ட் ஆகும், உடம்பு சரியில்லாமல் போயிடும் அந்த மாதிரிலாம். ஆனால் பாருங்க அவங்க சூப்பராக தான் இருப்பாங்க. என்ன காரணம் இது? இது வந்து கெட்டவங்க என்றைக்குமே கெட்டவங்களாக தான் இருப்பாங்க, அது அவங்களுக்கு பெருசாக பாதிக்க போகிறதில்ல. பட் ஒரு நல்லவன் எப்போ கெட்டவனாக மாறுறானோ உடனே இமீடியட்டாக அவனுக்கு அது காட்டும். ஏன்னா கடவுள் வந்து இந்த பிரபஞ்சம் அவன் கூட இருக்குது, வழி நடத்துது. நான் உன்னை வழி நடத்தினா நீ ஏன் இந்த கெட்டதுக்கு துணை போகிற அப்படின்னு உடனே அவனுக்கு அடி கொடுக்கும். பட் கெட்டவன் வந்து நேச்சரே அதான், அவங்க இயற்கையாகவே அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால் அது அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் உடனே காட்டாது. பட் அது வந்து அவங்களுடைய வாழ்நாள் முடிவில் அவங்களுக்கு வந்து பெருசாக அது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கும், கொடுக்காமலாம் இருக்காது. பட் நல்லவங்களுக்கு உடனே நீ போகக்கூடாது அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணதான் உடனே அந்த அடி கிடைக்கும். இப்போ நிறைய பேர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரபஞ்சத்து கூட பேசுறது அப்படின்றது வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வருது, எல்லாரும் தியானம் பண்ணுறோம் அப்படின்ற பேரில். ஸோ பிரபஞ்சத்து கூட பேச முடியும் அப்படிங்கிறது வந்து ஏத்துக்கு எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாயை மாதிரி இருக்குது. உண்மையிலுமே அதெல்லாம் சாத்தியமா? பிரபஞ்சத்து கூட பேச முடியுமா? கண்டிப்பாக பேச முடியும். நம்ம தியானம் அதான் தியான நிலைகள் வந்து ஸோ ஸ்டெப்ஸ் வைஸ் இருக்குது. ஸோ அந்த ஏழு சக்ரா வைஸ்மே நம்ம எடுத்துக்கலாம். அந்த செவன் சக்ரா அடையும் போது பிரபஞ்சத்தோடு நம்மளால் அக்யூரேட்டாக பேச முடியும். ஸோ அது வரைக்கும் கூட நம்மளால் பேச முடியும், பேச முடியாத மனிதர்லாம் கிடையாது. இந்த பிரபஞ்சம் தான், பிரபஞ்ச ஆற்றல் தான் நம்ம உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு. ஐம்பூதங்கள் இல்லாமல் நம்ம உடம்பு கிடையாது, நம்மளே கிடையாது. ஸோ அதனால் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும், பட் அதை நம்ம உணர மாட்டோம். ஸோ இது நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோன்றதே நம்ம புரிதல் இல்லாமல் இருப்போம். பட் இந்த மெடிடேஷன் அப்படி போகும்போது ரொம்ப அக்யூரேட்டாக கனெக்ட் பண்ணுவோம், நம்மளுக்கு அது வந்து புரிய ஆரம்பிக்கும். அந்த உணர்தல் வந்து அதிகமாக இருக்கும் அந்த டைம்ல. என்ன லாங்குவேஜ் மேம் பிரபஞ்சத்து கூட நம்ம இப்போ பேசணும்? இப்போ நான் வந்திருக்கேன், இப்போ எனக்கு பிரபஞ்சத்து கூட பேசணும் அப்படின்னா என்னால் உடனே கான்டாக்ட் பண்ணி பேச முடியுமா? அந்த மாதிரி எதுவும் இருக்கா? எல்லா லாங்குவேஜ்லையும் பேசலாம். ஸோ மொழிகள் எப்படி உருவாச்சு? ஆமாம், பிரபஞ்சத்தால கடவுளால நம்ம எப்படி வேணா வச்சுக்கலாம். மனிதர்களால மனிதர்களால உருவாச்சுனா விட மனிதனை யாரும் உருவாக்குனா? பிரபஞ்சம். கடவுள் உருவாக்கல, கடவுளே இல்லைன்னு சொல்றது கூட ஓகே விட்டுருங்க. பிரபஞ்சம் இல்லாம நம்ம உருவாயிட்டோமா? கிடையாது. அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும். ஆனா நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் பேசலாம், கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ ஒரு அது ஒரு ரூம்குள்ளே உட்காந்துட்டு நான் பிரபஞ்சத்தோட பேசுறேன் அப்படின்னும் போது அது ஒண்ணுமே நடக்காது, அது யூஸ் கிடையாது. பிரபஞ்சம்னா வெளியே வரணும். செடி கொடி, காற்று, சூரியன், வானம், பிரபஞ்சம்னா என்ன அதுதான். அது கூட வெளியே வந்து நம்ம ஓப்பன் ஸ்பேஸில் நம்ம கனெக்ட் பண்ணும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ரூமில் இருக்கிறதுக்கும் தனியாக, வெளியே நம்ம தனியாக இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால் உணர முடியுமோ உணர்வோம். இப்போ பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறது கடவுள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. பிரபஞ்சம் தான் கடவுள், கடவுள் தான் பிரபஞ்சம். ம், இப்போ எல்லாராலையுமே இந்த தியானம் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போக முடியுமா மேடம்? எல்லாராலையும் போக முடியும். அதுக்கு இல்லை, இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா தியானம் பண்ணணும் அப்படின்னா ஒரு குருமார்கள் தேவை அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. ஸோ குருவே இல்லாமல் எனக்கு யாரை பார்க்கணும்னு தெரியல, நானே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஆரம்பிக்க போகிறேன் தியானம் அப்படின்னா என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும்? இப்போ வந்து குருமார்கள் இருக்கிறது வந்து நார்மலாக நம்ம ஒரு மனித பிறவிக்கான வேலைகளை செஞ்சிட்ருக்கோம், இந்த மெட்டீரியலாக நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோன்ற போது கண்டிப்பாக தியானத்துக்கு ஒரு குருமார்களை வச்சு தியானம் பண்ணுறது நம்மளுக்கு அது என்னென்னு ஸ்டெப் பை ஸ்டெப் போக முடியும். ஸோ அதுக்காக பண்ணலாம். பட் பெரிய பெரிய நீங்கள் ரிஷிகள் சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் யாரும் குருமார்கள்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. பிரபஞ்சத்தை தான் குருவாக எடுத்திருப்பாங்க, கடவுளை தான் குருவாக எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படி நம்ம வந்து பண்ணலாம். பட் இப்போது என்னால் அதெல்லாம் முடியாது, எனக்கு காலையில் எழுந்தால் நான் உடனே இந்த வேலை இருக்குது, நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட், ஸோ நான் எங்கே இப்படி போகிறதுன்ற போது குருமார்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து குருமார்களும் எடுக்க முடியாதவங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரு ஒரு 20 minutes டெய்லி ஒரு தனியாக ஒரு ரூமில் உட்கார்ந்து கண்ணை மூடி அமைதியாக உட்கார்ந்தாலே போதும். ப்ரீதிங், ப்ரீத் அவுட், ப்ரீதிங், மூச்சு பயிற்சி. ஸோ பிராண மெடிடேஷன். ஸோ இது வந்து டெய்லியும் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த பிரபஞ்சமே அவங்கள கை கோர்த்து கூட்டிகிட்டு போகும். பட் அது வந்து நான் ஒரு நாள் செஞ்சேன், 3 நாள் செஞ்சேன், இல்லை வந்து ஒரு 30 நாள் செஞ்சேன், பட் எனக்கு ஒன்றுமே யூஸ் இல்லை, நான் அடுத்த ஸ்டெப் போகலாம், அது முடியாது. நம்ம எப்படி டெய்லியும் வந்து ப்ரெஷ் பண்ணுறோம், நம்ம எப்படி டெய்லியும் குளிக்கிறோம், அந்த மாதிரி அதையும் ஒரு ப்ராக்டிஸாக மாற்றிக்கணும்.
அப்பதான் நம்ம அந்த நிலைக்கு போக முடியும். ஓகே ஓகே. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஓடி ஓடி உழைப்பாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து காசு வந்து சேரவே சேராது, தண்ணியாக செலவாகிக்கிட்டே இருக்கும். ஸோ காசு வந்து நம்ம கையில் தங்கணும் அப்படின்னா என்ன தான் பண்ணணும் சார்? ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ ஒருத்தவங்களுக்கு காசு செலவாகுது அவங்க நிற்க மாட்டேதுன்னா அது அவங்க கர்மா சார்ந்ததாகவும் இருக்கும். ஸோ நீ இப்படி தான் நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் உனக்கு நிற்காது, இது நீ செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது அவங்க கர்மா சார்ந்ததாக கூட இருக்கும். ஒன்று அதை ஒன்றுமே நம்ம மாற்ற முடியாது. இன்னொன்று வந்து செலவுகள் நம்ம ஆசைகளால் தான் செலவுகள் உருவாகிறது. எனக்கு தேவையான ஒன்று நான் பண்ணுறேன்னா அது வந்து நம்மளுடைய கமிட்மெண்ட். தேவையை தாண்டி அவங்க செய்கிறாங்களே இவங்க செய்ய, நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அவங்க செஞ்சுட்டாங்க இவங்க வாங்கிட்டாங்க நான் வாங்கணும் அப்படின்னா அது ஆசைகள். ஆசைகள் இருக்கிற வரைக்கும் அப்புறம் செலவு வந்து கம்மி பண்ணவே முடியாது. நீங்கள் இந்த சுவிட்சோட யூஸ் பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கன்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். பட் ப்ராக்டிக்கலாக நம்ம ஆசைகளை குறைக்கணும் இல்லையா? தேவையில்லாத ஆசைகளையாவது குறைச்சிக்கலாம். தேவையுள்ள ஆசைகள் ஓகே, தேவையில்லாத ஆசைகள் இப்போ நான் ஒரு சாப்பாடு சாப்பிடணும் எனக்கு ஆசையாக இருக்குன்னா அது ஓகே. இல்லை எனக்கு வந்து நான் கடன் வாங்கி தான் நான் பெரிய பங்களா மாதிரி வீடு கட்டணும், கடன் வாங்கி தான் நான் ஒரு பெரிய ஒரு ப்ரீமியம் ஒரு கார் வாங்கணும், பிராண்டடாக இருக்கணும் அப்படின்னா அது தேவையில்லாத. 500 ரூபாயில் ட்ரெஸ்ஸும் போடலாம், 5000 ரூபாயில் ட்ரெஸ் போடுறதும் இருக்குது. ஸோ தேவையில்லாத ஆசைகளை தவிர்த்துக்கிட்டால் மட்டும்தான் பணத்தை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். ஓகே. இதில் டேரட் கார்டு ரீடிங் மூலயமா பணம் எப்படி சேர்ப்பறது அந்த மாதிரி ஏதாவது பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா? ஏன் கண்டிப்பாக இதுதான் அவங்களுக்கு நம்ம பார்க்கும் போதே அவங்க எதனால பணம் அவங்களுக்கு தங்க மாட்டேங்குதுன்றது இது கரெக்டாக சொல்லிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு பரிகாரம் போகும். ஜென்ரலாக பரிகாரம்லாம் இதில் எதுவும் கிடையாது. அதாவது ரெண்டு விஷயம் சொன்னேன் இல்லையா, அதுலயே நம்ம பரிகாரம் இப்போ கர்ம ரீதியாக அவங்களுக்கு இப்படி நடந்துட்டு இருக்குன்னா ஸோ அதை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து பரிகாரங்கள் செய்ய சொல்லலாம். அதுக்கான பரிகாரம் கொடுக்கும் ஒரு ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி. இந்த மாதிரி செலவுகள் பண்ணிட்டு தான் இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு இந்த மாதிரியான பரிகாரங்கள் தான் வரும். அது காட்டிடும் செலவு பண்றாங்க அப்படின்றத கூட காட்டும், கம்மி பண்ணிக்க சொல்லணும் அப்படின்றதையும் காட்டும். இப்போ வந்து ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா கோவில் கோவிலா போவாங்க, நிறைய சாமி கும்பிடுவாங்க, நிறைய பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கே பாத்தீங்கன்னா கேன்சர் மாதிரி நிறைய கொடிய வியாதிகள்லாம் வரும். ஆனா ஒரு சிலர் சாமியே இல்லைன்ட்டு போயிடுவாங்க, நல்லா இருப்பாங்க. எதனால இந்த முரண்பாடு? கர்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், கோயிலுக்கு போறோம் சாமி கும்பிடுறோம், அந்த கர்மா கழியாதா? கர்மான்றதுல நம்ம வந்து உயிர், நம்ம மூச்சு மாதிரி கர்மா. நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோமோ அதுக்கான வினை வந்து உருவாகும். நான் இன்னைக்கு இதை பேசுறேன்னா இதுக்கான வினை எனக்கு பின்னாடி உருவாயிருக்கும். நல்லது செஞ்சால் நல்லது, கெட்டது செஞ்சால் கெட்டது. நம்மளோட கர்மா இது வந்து நம்மளுடைய மூச்சு மாதிரி நம்மளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும், தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை கம்ப்ளீட்டாக குறைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்பவே முடியாது, இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம லைஃபே கர்மா தான், வினை தான் அது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் சாமி நல்லா கும்புறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கேத்தாலும் வந்து கடவுள் இருக்காரு, நான் சாமி கும்பிட்றேன், என்ன கடவுள் பார்த்துப்பார் சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் சாப்பிட்றது, இஷ்டத்துக்கும் எல்லாமே பண்ணுறது. ஸோ ஒரு நுண்ணறிவே இல்லாமல் கடவுள் பேரால் எல்லாத்தையும் செய்யும் போது ஸோ இப்போ ஃபுட் ஹேபிட்ஸே எல்லாமே மாறி இருக்கு, அப்போ ஏன் கேன்சர் வராது? இதே வந்து அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க பகுத்தறிவாக கொஞ்சம் இருப்பாங்க, இதை சாப்பிட்டா இது நடக்க இந்த மாதிரி வரும், இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பாங்க. இவங்ககிட்டயும் அலர்ட் இருக்கும், பட் என்னதான் இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த மூமெண்ட்ல கடவுள் இருக்கார் எனக்கு அதெல்லாம் வராது அப்படின்னு இருந்தா கண்டிப்பா வரும். ஸோ இதுதான் அங்கே இருக்கிற டிஃப்ரென்ஷியேட் ரெண்டு பேருக்கும். ஓகே ஓகே. நீங்கள் நிறைய மெடிடேஷன்லாம் பண்ணீங்க, தியானம் எல்லாம் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் தியானத்தில் ஏதாவது விஷயங்கள்லாம் பார்த்து வியந்திருக்கீங்களா? நம்ம இதை பார்த்தோம் நடந்துருச்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது நடந்திருக்கா உங்களுக்கு? தியானத்துல வந்து வியந்தது இல்லை நான், பட் என்ன தியானம் வந்து வழி நடத்தியிருக்கு. இந்த இங்கே போகணும், இங்கே போகணும், இங்கே போனால் ஒரு ஒரு ட்ரம்ப் கார்டு கிடைக்கும், ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அங்கேருந்து இங்கே போனால் ஒன்று கிடைக்கும். அதெல்லாம் வந்து நான் தியானம் பண்ணும்போது எனக்கு அது கைட் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய ஸ்பிரிச்சுவல் இந்த ஜேர்னிலேயே அடுத்தடுத்து நான் என்ன பண்ண என்ன பண்ணணும்னு தியானம் பண்ணும்போது எனக்கு அந்த வழி கிடைக்கும். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பதில் சொன்னீங்க, நன்றி. நன்றி.